நம்ம எல்லாருக்கிட்டையுமே பைக் அப்படின்றது இப்போது இருந்துட்டு தான் இருக்குது. ஸோ சில பேர் வந்து புது பைக் வாங்கும்போது பார்த்தீங்கன்னா கலர் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். கொஞ்ச நாள் போக போக வந்து அது அப்படியே வெயிலெலாம் பட்டு ஃபேட் ஆயிரும். ஃபேட் ஆனதுக்கப்புறம் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா வந்து ஸ்டிக்கர் கடைக்கு கொண்டு போய் அதே கலரில் வந்து ஸ்டிக்கர் ஒட்டுவாங்க. ஸ்டிக்கர் அப்படின்னு பார்க்கும்போது அந்த ரொம்ப நாளைக்கு அப்படியே இருக்காது, வெயில் பட்டுச்சுன்னா திரும்ப அதே மாதிரி மாறிடும். சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா பெயிண்டிங் பண்ணுவாங்க, அந்த எப்படி ஒரிஜினல் கலர் ஃபஸ்ட்டு எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி ஒரிஜினல் கலர் திரும்ப கொடுக்கறதுக்காக அதே கலரில் வந்து சில பெயிண்டிங் பண்ணுற ஷாப்க்கெலாம் போய் பெயிண்டிங்லாம் பண்ணி இது பண்ணுவாங்க. ஸோ நம்ம இப்போ இருக்க இடமும் அதே மாதிரி தான், ஒரு பெயிண்டிங் ஷாப்பில் தான் இருக்கும். பைக்கில் வந்து ரீகலரிங் இதெல்லாம் பண்ணுறாங்க. ஸோ இவங்க எப்படி இங்கே பெயிண்டிங்லாம் பண்ணுறாங்க, இதுக்கு என்னென்ன மாதிரி பெயிண்ட்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க, இதை பற்றி இங்கே உள்ள அண்ணன் கிட்டே கேட்கலாம் வாங்க. அண்ணே வணக்கம்ண்ணே. வணக்கம். உங்கள் பேர்? சரவண பெருமாள். ஓகேண்ணா, இந்த ஷாப் வந்து நீங்கள் எவ்வளோ நாளாக வச்சுருக்கீங்க, இங்கே என்னென்ன மாதிரி ஒர்க்லாம் பண்ணுறீங்க? நம்ம 33 வருஷமாக வச்சுருக்கோம், 1987 இதில் வந்து இருக்கிறோம். இது வந்து அதிகமாக வந்து டூ வீலரு பெயிண்டிங்கில் வந்து புல்லட்டு, யமஹா, ஆக்டிவா, ஹீரோ ஹோண்டா, மற்ற பல்சரு, அப்பாச்சி எல்லா வண்டியும் பார்க்க, R15 எல்லாம் பார்க்குறோம். ஓகே, பெயிண்டிங் இதெல்லாம் பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறேன். பெயிண்டிங்னா எந்த மாதிரி பெயிண்டிங்னா? வண்டியோட ஒரிஜினாலிட்டிக்கு கலரு, அது போக நம்ம ஆல்ட்ரேஷன் கலரு, புது நியூ மாடல் கலரு ஒர்க் பண்ணி கொடுப்போம். கஸ்டமர் என்ன விரும்புகிறாங்களோ அது தக்க நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஓகே, இப்போ வண்டி புது வண்டி வாங்கும்போது என்ன கலரில் இருக்கோ அதே மாதிரி கலர் நீங்கள் பண்ணி கொடுப்பீங்க கொண்டு வந்தோம்? 100% வந்துடும், 100% ஒரிஜினாலிட்டி ரீஃபினிஷிங் வந்துடும். ஓகே, வந்துடும், அதில் வந்து மாற்றம் இல்லை. ஓகே, இப்போ பழைய புல்லட்டு, இந்த RX 100 இது மாதிரி வண்டிலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப துரு பிடிச்சிருக்கும், இதுக்கெலாம் நீங்கள் எப்படி பெயிண்டிங் பண்ணி கொடுக்குறீங்க? கம்ப்ளீட்டாக சேசிஸ் ப்ரீச்சு கொடுத்துருவாங்க. நம்ம ஒரிஜினாலி ஃப்ரேம் பிளாக்கு, டேங்கு, இன்ஜின், அலுமினியம் எல்லாம் பார்த்து கொடுத்துருவோம். MRF பெயிண்ட்டு அடித்து கொடுத்துருவோம் நம்ம. ஓகே, அவங்க வந்து மெக்கானிக்கிட்ட போய் அந்த இதெல்லாமே பார்ட்ஸ்லாம் கழட்டிட்டு வந்து உங்ககிட்ட கொடுத்த உடனே நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்க? மெக்கானிக்கிட்ட போய் அவங்க வந்து பிரித்து கம்ப்ளீட்டாக எனக்கு பெயிண்டிங் ஜாப் மட்டும் அனுப்பிச்சி விட்ருவாங்க. நீங்கள் ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி கொடு, பெயிண்ட் பண்ணி கொடுத்துருவேன். இப்போ ஒரு வண்டி முழுசாக பெயிண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா வந்து MRX 100 ஒன்று ஃபுல்லாக பெயிண்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா எவ்வளோ நேரம் ஆகும்? அது ஒரு வாரம் ஆயிரும் கம்ப்ளீட்டாக, நமக்கு சுரண்டி ஃபினிஷிங் பண்ணி கொடுக்குறதுக்கு ஒரு வாரம் ஆயிரும். ஓகே, அந்த ஓல்டு கலர் எல்லாமே எடுத்துகிட்டு திரும்ப புதுசாக கொடுக்குறீங்க? ட்ராவலில் சார்ஜ் பண்ணிடுவோம், சுரண்டி எடுத்துகிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு திருப்பி நம்ம புதுசுலேருந்து ஆரம்பத்துலேருந்து அடித்து கொடுக்குறதுக்கு எனக்கு ஒரு வாரம் ஆயிரும். இப்போ நீங்கள் அடித்து கொடுக்குற பெயிண்ட் வந்து எப்படின்னா, இப்போ வெயில் பட்டால் சில பெயிண்ட்ஸ்லாம் வந்து இதாகிரும், மங்குன மாதிரி ஆயிரும், இது இப்போ நீங்கள் பண்ணுறது எப்படி இருக்கும்? நம்ம பெயிண்ட் அடித்தாலும் வெயில் பட்டாலும் இதாகிரும், நம்ம கஸ்டமர்கிட்ட வந்து வெயிலில் நிப்பாட்டாமல் ஓரளவுக்கு எடுத்து சொல்லிடுவோம். எல்லா பெயிண்ட்டுமே இதே மாதிரி தான் குவாலிட்டியாக பெயிண்ட்டுமா? கம்பெனி பெயிண்டிங் அப்படி தான், நம்ம அடித்தாலும் அதான் இதான், கஸ்டமர்கிட்ட நாங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிடுவோம். மேக்ஸிமம் வந்து வெயிலில் நிப்பாட்டாமல் பார்த்துக்கோங்க, நல்ல தண்ணியை போட்டு கழுவுங்க, உப்பு தண்ணியில் கழுவாதீங்கப்போ, அவ்வளோதான். கடற்கரை ஏரியாவில் வந்து பெயிண்ட் சீக்கிரம் போயிடும். ஓகே, ஆமாம். ஓகேண்ணா, இப்போ நீங்கள் வந்து இவ்வளோ வருஷமாக வச்சுருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க, நீங்கள் எந்த வண்டி அதிகமாக பெயிண்ட் பண்ணுறீங்க, உங்களுக்கு எதில் எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்குது? நமக்கு வந்து புல்லட்டு, யமஹா அதிகமான எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே, ஆமாம், என்ஃபீல்டு தான் அதிகமாக பண்ணுறீங்க? அதிகம் அதிகம் வந்து புல்லட்டு தான், ஆரம்பத்தில் வந்து புல்லட்டு தான் அதிகம், அதுக்கடுத்து ரெண்டாவது இடம் தான் யமஹா இருக்கும். பெயிண்டிங் பண்ணுறீங்க, பெயிண்டிங் பண்ணும்போது வந்து அதில் எத்தனை கோட்டிங் கொடுப்பீங்க? குறைஞ்சது வந்து 3 கோட்டு, 3 கோட்டு கண்டிப்பான முறையில், 3 கோட்டு கிளியரும் 3 கோட்டு வந்துடும். ஓகே, கோட்டிங்னா அது எது மாதிரி, என்னென்ன பெயிண்ட்ஸ்? ஃபஸ்ட்டு ஒவ்வொரு அடி, ரெண்டாவது ஒரு அடி, மூணாவது ஒரு அடி, ஆரம்பத்தில் ப்ரைமர் பட்டி பார்த்து கலர் கொண்டு வருவோம் உங்களுக்கு, அதுக்கப்புறம் ஃபைனலாக ஃபினிஷிங் அந்த ஒரிஜினல் கலர் வந்து வந்துடும், ஒரிஜினல் கலர் வந்துடும் உங்களுக்கு. ஓகேண்ணா, இப்போ உங்கள் ஷாப்பில் என்னென்ன கலர்ஸ்லாம் நீங்கள் பண்ணி கொடுக்குறீங்க, என்னென்ன கலர் இருக்குது? அதிகமாக வந்து எனக்கு வந்து பிளாக்கு, ஒயிட்டு, ரெட்டு, உங்களுக்கு வந்து ப்ளூ, இந்த மாதிரி ஒரிஜினாலிட்டி வண்டியோட கலர்ஸ் வந்து அதிகம். இது போக மேட் ஃபினிஷிங், உங்களுக்கு டெசர்ட் ஸ்மோ கலரு உங்களுக்கு அடிப்போம், அதுக்கப்புறம் மேட்டுக்கு கன் மெட்டல் கலர் அடிப்போம், அதுக்கு மேலே ஸ்டோன் பிளாக் மேட் பெயிண்டிங் எல்லாம் அடிப்போம். ஓகேண்ணா, இது வந்து பைக்குக்கு மட்டும்தானா இல்லை அந்த காருக்கு வந்து சின்ன சின்ன ஸ்பேர்லாம் கொண்டு வந்து கொடுத்து பார்ட்ஸ்லாம் கொண்டு வந்து பெயிண்டிங் பண்ண சொல்லுவாங்க, அதுக்கு மட்டும் வந்து டூ வீலர் மட்டும் தான் பார்க்குறோம், இது வேறு கார் பார்க்க தெரியாது. ஆமாம், ஓகே, டூ வீலர் மட்டும் தான் நீங்கள் ஸ்பெஷலாக பண்ணிகிட்ருக்கீங்க? ஓகேண்ணா, உங்கள் கடை வந்து எங்கேனா இருக்குது? நம்ம கடை வந்து கோரிப்பாளையம் பற்றாக்கரை தெருவு, ஹோட்டல் நார்த்து கேட்டுக்கு பின் புறம் இருக்குது, அவனுக்குள்ளே இருக்கிறவங்க யார்ட்டா கேட்டாலும் சொல்லிடுவாங்க. பின் சைட் சந்தின். இந்த ஷாப்போட அட்ரஸ் இன்னும் உங்களுக்கு அக்யூரேட்டாக தெரியணும் அப்படின்னா வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இந்த ஷாப்போட அட்ரஸ் ப்ளஸ் ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கேன். நீங்கள் மதுரையில் இருந்தீங்க, உங்கள் பைக்கை தான் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னா வந்து இங்கே கூட கொண்டு வந்து கொடுக்கலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் சந்திக்கிறேன். பை.